சாயக்கழிவு பிரச்சினைக்கு தீர்வு காண ஈரோட்டில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா வாக்குறுதி அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நில அபகரிப்பு வழக்குகளை விசாரிப்பதற்காக சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக 750 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்ட மக்களின் சாயக்கழிவு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றும் ஜெயலலிதா உறுதியளித்தார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மேம்பாலங்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா வாக்குறுதி அளித்தார்.